எம்டி ஸ்குவாட் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை ஒத்த கடைக்கு பக்கத்தில் இருக்கிற குடிக்கலோன்ற ஒரு ஏரியாவுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இங்கே எதுக்குள்ள போறேன்னு கேட்டேன், இங்கே வந்து பிரசஸ்தி பெற்ற ஒரு கோயில் இருக்காங்க. ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டுருந்துச்சுன்னா இந்த கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணோம்னா அது வந்து சரியாயிருமாங்க. உடனே வந்து நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தோற்றம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ மணியாக கட்டி வச்சுனாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காணிக்கை செலுத்தக்கூடாது, குளத்தில் இறங்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் நம்ம ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த குளம் தாங்க இந்த கோயிலுக்கு இருக்கிற அழகே. இன்னும் கொஞ்சம் வந்து கிட்ட போய் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிணத்துல எப்படி இவ்வளோ தண்ணியை பிடிச்சி இதை போய் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கிட்ட பார்க்கும்போது அந்த தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ கேட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே இந்த தண்ணி வந்து எப்பயுமே வத்தாதான், இந்த தண்ணியை தான் அந்த மக்கள் யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடாரம் மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட அழகாக வந்து பார்த்தோம்னா உண்மையில சூப்பராக இருக்குங்க. ஸோ இவ்வளோ நாள் மதுரையில் இருக்கும் இந்த கோயில் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் போச்சு. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.